டேய் மணி என்ன? ஆ பத்தரை. எத்தனை மணிக்கு வரணும்? 9:30க்கு வரணும். ஏ இருந்து சாப்பிட்டு கூட்டி வர வேண்டியதானே? ஆ நாளைல இருந்து அதே மாதிரி பண்ணிறேன். நீ செஞ்சா ஆ லேடிஸ் கம் கம் ஹியர் கம் கம். தம்பி என்னமா வேணும்? எனக்கு ராஜா மாத்திரை இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் கொடுப்பா. கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, தூக்கமே வர மாட்டேங்குது. நல்ல தூக்கம் வர மாத்திரையா பாத்து குடு தம்பி. இந்தா இத சாப்பிடு. ஒரே அடியா தூங்கிடுவ. நீ நல்லா இருக்கணும் ராசா. हलो पेसी मुड़चिटिंगला 100 रुपीस कुडुंग சொல்ல அண்ணே கடைய பாத்துக்க பக்கத்துல போய் வந்தா தானடா வந்த வர்றப்ப தான போய் வர முடியும் எது வருது எப்ப வருதுனே தெரியல போ சீக்கிரம் வா எத்தனை மணிக்கு கடை திறந்த 10:30 சார் எத்தனை மணிக்கு கடை திறக்கணும் 9:30 சார் ஏன் மத்தியான சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா திறந்திருக்கலாமே ஆமா அரின் ஒரு பெரிய மனுஷன் இங்க இருப்பானே அவனுக்கு இன்னைக்கு வேலை செய்யற மூட் இல்லையா அண்ணே அப்பே வந்துட்டான் சார் வந்துட்டானா எங்க ஆள காணா அப்பே வந்துட்டா சார் டேய் என்னடா டேபிளா இது ஓ வீட்டு குப்பை தொட்டியடா இவ்வளவு அழுக்கா இருக்கு நானு இதே தான் சொன்னேன் முதலாளி டேய் நம்ம கடை நம்ம தான சுத்தமா வச்சுக்கணும் என்ன முதலாளி நான் சொல்றது கரெக்ட் தானே நாளையில இருந்து லேட்டா வந்த அடி உனக்கு விழுகும்டா அது எனக்கு தான பா போய் வேலைய பாரு மனசுக்குள்ள ஒருத்தனுக்கு அஜித் ஒருத்தனுக்கு விஜய் நினைப்பு அத கமலாசன் சொல்றாரு டேய் ஹரி முதலாளி ஒரு மசாலா தோசை ஒரே ஒரு டீ வாங்கிட்டு வா போ டேய் போடா போற முதலாளி ஒரு மசாலா தோசை ஒரே ஒரு டீ ஒரு மசாலா தோசை ஒரே ஒரு டீ டேய் ஒரே ஒரு டீ சுரேகா டேய் இங்க கொண்டா அந்த வையே என்னடா முழிக்கிற மசால் தோசை இங்க கொண்டா அந்த வையே ஓ மசாலா தோசை கேட்டிங்களா முதலாளி அட்டம் குடிச்சால டேய் ஒரே ஒரு டீ ஒரு டீ பதல் டீ டீ முதலாளி இந்தாங்க சாவி நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்கடா முதலாளி ஆ இன்னைக்கு எனக்கு சம்பளம் தரேன்னு சொன்னீங்க அத மட்டும் கரெக்ட்டா ஞாபகம் வச்சு கேட்டறா 1 2 3 4 இந்தா மலையாளி 5000 மா ஏன் சம்பளம் 6000 அது டைமுக்கு வந்து கடன் தரறான் பாத்தியா அவனுக்கு உனக்கு இல்ல நீ லேட்டா வந்த ஒவ்வொரு நாளும் 100 கட்டறா இனிமேலாவது ஒழுங்கா டைமுக்கு வந்து கடன் தரக்க பாரு இல்லனா மொத்த சம்பளம் போயிரும்டா மலையாளி உனக்கு என்ன எனக்கு இன்னைக்கு சம்பளம் தரேன் நீங்க இந்தா என்னடா என்றா சம்பளத்தை கட் பண்ணாம குடுக்குறானேன்னு பாக்குறியா? உன் சம்பளத்தை கட் பண்ணேன்னு வெச்சுக்க. தலை சுத்தி கீழ விழுந்துறோடா. இங்க பாரு. ஒழுங்கு மரியாதை நாளைல இருந்து டைமுக்கு வந்து கடை தர. சரிங்க மலை. டைமுக்கு வரல. உன் சம்பளம் கட்டறா. நான் மாத்திறேன் மலை. நீங்க நாளைக்கு டைமுக்கு வந்து கடை தரங்க. சரிங்க மலை. குட் நைட் மலை. டேய் ஹரி. 6000 ரூபாயில 1000 ரூபாய் புடிச்சு கொடுத்தா எப்பரா குடும்பத்தை நடத்துறது? ஆமாடா உனக்கு 1800 செலவு இருக்கும். இவன் கரெக்ட்டா 1 ஆம் தேதி சம்பளம் குடுக்குறேன். இன்னைக்கு தேதி 15 ஆயி போச்சு. சொந்தமா சாவி ரிப்பேர் கடை வச்சிருக்கையில கூட இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லடா. நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. ஆமா காலையில சீக்கிரம் வந்து கடை வர வேண்டியதானே. அப்படி என்ன உனக்கு வேலை? உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா தெரியும். காலையில புள்ளையில எழுப்பணும், ஆயி போனா கழுவணும், குளு பாட்டணும், சோறு ஊட்டணும், டிரஸ் பண்ணணும், ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். அதுக்கு அப்புறம் நான் கிளம்பி வரணும். உனக்கு என்ன ஒண்டி கட்ட? சரி போலாம் நீ போவற 100 ரூபீஸ் கடை பாத்துக்க பக்கத்துல போட்டு வர வந்தா
இருக்கா, கூட யாரும் இல்ல, பக்கத்துல எந்த வீடும் இல்ல. வீடு எந்த ஏரியா? ஊமகுளம் பக்கத்துல. அதானே அந்த சாக்கடை எல்லாம் ஓடுதுல, அங்கதான். அந்த சாக்கடை நாத்த இங்க வரைக்கும் அடிக்குது. அது சாக்கடை நாத்தல்லனே, நீ சாப்பிற சாம்பார் மூணு நாளைக்கு முன்னாடி வச்சது. இந்த ஃபேன் எடுத்துக்கட்டுமா? பெரிய பொருள் எல்லாம் எடுக்காத, மூட்டக்குள்ள போற மாதிரி குட்டி பொருளா எடு. சரி சரிண்ணே. அண்ணே அண்ணே, ஐயோ என்னடா காசுண்ணே? பணமா? எவ்வளவு இருக்கு? 5000 ரூபாய்ண்ணே. அண்ணே, நம்ம மாசம் ஃபுல்லா சம்பாதிக்கிறது அவ ஒரே நாள்ல சம்பாதிச்சிருக்கானே. அதுக்கு நம்ம பொம்பளையா பறந்திருக்கணும். பணத்தை எடுத்த இடத்துலயே வச்சிரு. ஏனே? டேய், குட்டி குட்டி பொருள் எல்லாம் காணா போனா போலீஸ்ல கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டாங்க. ஆனா பணம் காணா போனா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதனால பணத்தை எடுத்த இடத்துலயே வச்சிரு. வச்சறேன் வச்சறேன். அந்த இடத்துல இருக்க மணிய கீனி கீனி மணியை எடுத்து போட்டுக்க. அது 7 மணி கடையில 70 ரூபாய்க்கு போகும். பட்டு புடவைகள், பட்டு வேசிகள், பட்டு பாவடைகள் கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்லம்மா. உங்க வீடு தேடி வந்து காஞ்சிபுரம் மில் விலைக்கே எடுத்துக்கிறோம். வாங்கம்மா வாங்க. இந்த வண்டி போனா வராது, காசு பொழுது போனா கிடைக்காது. பழைய பட்டு புடவைகள். முதலாளி, உங்க ஃபேமிலி விளக்குற பேஸ்ட்ல உப்பு இருக்கா? ஏன் கேக்குற? இல்ல இதுல விளக்கலாமே, இதுல உப்பு இருக்கு. என் ஃபேமிலி பல்லு விளக்குனா என்ன, விளக்கலைனா என்னடா விளக்கன்ன? வேலைய பாரா என்று. முதலாளி, லிஸ்ட்ல 10 இருக்கு, பேக்கிங்ல 9 தான் இருக்கு. முதலாளி நல்லா என்றா? 3 3 3 3 9. முதலாளி சே, பேக்கிங்ல தப்பு பண்றாங்கடா. பாருங்க முதலாளி எப்படி ஏமாத்துறாங்கனா. பேக்கிங்ல டேய், நான் குடும்பத்தோட பழனிக்கு போறேன், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரையும் கடையை பத்திரமா பாத்துக்கிறணும். கடையில பணமோ பொருளோ குறைஞ்சது தொலைச்சு விடுவோம். தொலைச்சு கல்லாவில இருந்து 5000 ரூபாய் எடுத்திருக்கேன், கணக்குல எழுதி வச்சுக்க. முதலாளி எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கங்க. முயற்சி பண்றேன். முதலாளி உனக்கு என்ன பஞ்சாமிரதம் வேண்டுறீங்களா? வாங்கிட்டு வர்றேன், சம்பளத்துல கட் பண்ணிக்கிறேன். தலைவலி போயிடுச்சு. தலைவலிக்கு மாத்திரை கொடுங்க. டேய், தலைவலிக்கெல்லாம் மாத்திரை இல்லை, போடா. அப்ப சளிக்கு மாத்திரை கொடுங்க. சளிக்கெல்லாம் ஒயின் ஷாப்ல போய் ஒரு கட்டிங்க போடு. சரியா போ. எது தலைவலி மாத்திரை இல்ல, சளி மாத்திரை இல்ல, எதுக்கே மெடிக்கல் வச்சு நடத்துறீங்க? சும்மா பொழுது போக, உனக்கு மாத்திரை எல்லாம் தர முடியாது, போடா. அண்ணே, கல்யாணமாகி 1 மாசம் ஆச்சு, இன்னும் எதுவும் நடக்கல, அதுக்கு ஏதாவது மாத்திரை? டேய், பஸ் ஸ்டாண்டுக்கு போடா, கூவி கூவி விப்பாங்க. ஒன்னு போதும், நின்னு பேசும். ஏய் வாடா, வேற கடைக்கு போலாம். இன்னைக்கு இவனுக்கு எதை கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவானுங்க. ஊர்ல இல்லாத மெடிக்கல் வச்சிருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் வந்துட்டானுங்க. இப்பதான் தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓடுது. அண்ணே, உலகத்திலே சைடிஸ்க்கு காண்டம் பாக்கெட்டை மூந்து பார்த்த ஒரே ஆள் நீ தானே? தம்பி, இது ஸ்ட்ராபெரி பிளேவர், ஸ்ட்ராங்கா இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. டாட்டட் காண்டம் 1 2 3. அண்ணே, ஏன் அந்த கலியூரன மண்டே எப்ப பார்த்தாலும் சிடு சிடுனே உழுகுறான்? அவன் தொழிலாளர்கள் மத்தியில ஸ்ட்ரிக்டா இருக்காரா? இல்லனே, அவனுக்கு மூளை சரியில்லை. அவனுக்கு மூளம் சரியில்லை. பஞ்சாமிரதுக்கா காசு கேக்குறான். இன்னைக்கு அவன் வீட்டுல பார்க்கலாம். காண்டம் நிறைய விட்டதுனால கப் கொடுத்துருக்காங்களோ. போதுரா, வந்த வேலையை பாரு. போன எந்திரிங்கிறேன்ல, கமா.
என்னமோ துணி கடைக்கு துணி வாங்க போன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த துணி கடைக்காரனோட ஓடி போயிட்டான்னு சொல்லு. இப்படி அழகா சிங்க குட்டியாட்ட ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க விட்டுட்டு போறதுக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ. ஓடு காலி ஓடு காலி. ரோசாராணி ரோசாராணி தோசை ஆசை தோசை அப்பளம் வடை அத்த ஆசை தோசை ரோசாராணி என்ன ஆகு? உன் தோசை அம்மாவாசை இருட்டு மாதிரி ரொம்ப கருப்பா இருக்கு. இது கருங்கினது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கு, இத பாரு போடவை கூட கிழிஞ்சிருக்கு. இது எப்பயாவது உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா? வாய முடிட்டு சாப்பிட்டு போ. இல்ல ஒரு நல்ல புடவைய வாங்கிட்டு வந்துட்டா நல்ல தோசையா சுட்டு தர. ஆசை தோசை அப்பளம் இந்த தீஞ்ச தோசையே ரொம்ப ஜாஸ்தி. உன் புள்ளைய நான் கட்டிக்கிட்டத விட அந்த ஜவுளி கடை சுப்பிரமணியனை கட்டிருந்தனா தினம் ஒரு புடவை கட்டி அழகு பாத்திருப்ப எனக்குன்னு வந்து வாச்சிங்களே. காப்பாத்திட்டீங்க. இந்த ஏரியாவில் என் சாதிக்கு துறக்காத பூட்டே கிடையாது தெரிஞ்சுக்கிட்டு. திருட்டு பசங்களா? ஒரு நல்ல புடவையா வாங்கிட்டு வந்து கூடு, நல்ல தோசையா சுட்டு தர. எனக்கு தெரியும் உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு. அந்த திருட்டு கும்பல இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள புடிச்சிருவோம். புடிங்க மேடம், புடிங்க. அந்த கும்பலுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா மேடம், ஆமா. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. என்ன மேடம்? அந்த புடவை எப்படி உன் கைக்கு வந்துச்சு? சேல கிழிஞ்சிருச்சு மேடம். ரோஜா ராணியோட தோசை கரியிருச்சு மேடம். புது சேல கைக்கு வந்துருச்சு. சரி, ஏதோ தவறு இதெல்லாம் வந்துருச்சு. அதை விடு, கையெழுத்து போட்டு வீட்டு கிளம்பு. மேடம், நீங்க ஏதோ காமெடி பண்றீங்கன்னு நினைக்கிறேன் மேடம். நான் நிஜமா தான்டா சொல்றேன், கிளம்பு. இல்ல மேடம், நீங்க என்னை முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி என்கவுண்டர் பண்ணிடுவேன்னு பயமா இருக்கு மேடம். என்கவுண்டர்? ஆமா மேடம். ஒன்னு நிறைய சீரியல் பாப்பியோ? டேய், என்கவுண்டர் கேவலப்படுத்துறதுக்காகவே ஒன் என்கவுண்டர் பண்ணலாம். இந்த போட்ட மேடம், ரெடி. இந்த என்ன போட்ட மேடம், இந்த போட்ட மேடம், இந்த போட்ட மேடம். புருஷ போலீஸ்ல அடிபட்டு வந்து கிடக்குறானே, என்ன ஏதுன்னு கேக்குற அக்கறை கொஞ்சமாவது இவளுக்கு இருக்கா பாரு. இப்படி அகம்பாவம் புடிச்சவளை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம நீ கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாம். நம்மளால இத கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, நாம எப்படி பொண்டாட்டிய கண்ட்ரோல் பண்றது? என்னது பேக் மட்டும் விழுகுது?
பப்ளிக் பப்ளிக் ஆம்பளை பப்ளிக் பொம்பளை பப்ளிக் ரோஜா ராணி. சாரி கிரிதர். ரோஜா ராணி, இது சுப்பிரமணி. நம்ம குழந்தைங்க. அவங்களை நல்லபடியா பாத்துக்கங்க கிரிதர். அவங்க சின்ன குழந்தைங்க. ரோஜா ஒரு பேய் கடிச்சிருச்சு. அப்புறம் நெஞ்சில் அண்ணன், ஒரு மனுஷனுக்கு நேரம் சரியில்லைனா அவன் ஒட்டகத்து மேல ஏறி உட்கார்ந்தா கூட நாய் வந்து கடிச்சிரும். இந்த பழமொழிக்கும் இந்த வெறிநாய் கடிக்கும் என்ன சம்மந்தம் இருக்க? உன் பொண்டாட்டி ஓடி போச்சுல்ல, அதே மாதிரி நான் ஓடி அந்த கதை ஒண்ணு இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லு. மோலாலி இங்க வா. இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் இந்த மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு வா. சரி. மச மச நிக்காம சீக்கிரம் வரணும், புரிஞ்சுதா? சரி. ஏன்டா நிக்கிற? படிக்கிற அட்ரஸ். படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். உலகம் எந்த கைகளிலே, உருளும் பணமோ பைகளிலே, சோதித்து பார்த்தால் நானே ராஜா. உல்லாசம் உற்சாகம் ஆனந்தம். நான் ஒண்ணு கேட்ட கோச்ச மாட்டீங்க சொல்றேன். வந்து சின்ன சின்னதா அடிச்சுக்கிட்டு இருக்கமே, பெருசா அடிச்சு செட்டில் ஆனா என்ன? நம்ம சின்ன சின்னதா திருடுறதுனாலதான் இன்னமும் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம், கோல்டு டக் நாட் கட். சத்தியமா புரியல. லண்டன் போனவனுக்கு நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணுமா? இங்க பாரு, தங்க முட்டைற வார்த்தை ஒரே நல்ல பிரியாணி வச்சிடாத. கோச்சுக்காதீங்கண்ண, சும்மா விளையாட்டு கேட்டேன். பாப்பலாம். என்ன அந்த வீடு பூட்டி இருக்குண்ண? வேணாம்டா, இப்ப எல்லாம் நிறைய பேர் கடங்காரனுக்கு பயந்து வெளியில பூட்ட புட்டு உள்ளே உட்காந்துக்கிறாங்க. தெரியாம போனோம் மாட்டிக்கிருவோம். அரி அரி அரி, பயப்படாத. அஞ்சு நிமிஷம் சொன்னோம்னா கண்டிப்பா எடுக்க விட மாட்டான்.
எடுக்க வேணாம் பாப்பிள்ளைய, தெரியாம ஒண்ணு ரெண்டு அஞ்சு லட்சம் ரூபா. பக்கத்துல இப்ப டைம் என்ன? மத்தியான ஒரு மணி. கடைக்கு வர டைம் அடாது. கடைக்கு வர டைமா? சம்பளத்துல 1000 ரூபாய் கட்டு. என்னடா முறைக்கிற? டே ஏன் முறைக்கிற? அடிக்கணுமா? வா வாடா, வந்து அடுறா, வாடா, வா வாடான்ற வந்து எடுத்துட்டு போடா. முதலாளி உனக்கு என்ன? என் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுற முதலாளி. ஓ, அவன் வந்தது நீ கிளம்பிட்டியா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ கூட்டு களவாணி தானே பண்றீங்களோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல முதல்ல. என் ரெண்டாவது பயலுக்கு வயிறு வலின்னு சொன்னா டாக்டர் கிட்ட கூட்டு போய் காமிச்சிட்டு வீட்டுல விட்டு வந்துற முதல்ல. போயிட்டு சீக்கிரம் வா. நீ இப்ப கிளம்பல, உன்னை கழுத்தை நெரிச்ச கொன்னே ஓடுவேன். அப்பா நாங்களும் அப்பா. ஆமாடா நீங்களும் தாண்டா, சீக்கிரம் கிளம்பு. ஏய் பெரியவனே, உன் அப்பா என்ன கழுத்தை நெரிச்சு கொன்னாலும் கொண்டு போடுவான், மறக்காம அந்த மாத்திரை எடுத்து வச்சுக்கோப்பா. பாட்டி இந்த மாத்திரை எல்லாம் பையில வச்சுட்டுமா? மொத்தமா கொண்டு வரேன், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. ஓர 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 அந்த கிரிப்பைய உடனே வரேன்னு போனானே, இது வரைக்கும் வந்தானா பாத்தியா? ஆஸ்பத்திரிக்கு போறானே முதலாளி. அது பொய்யடா. அவன் வரட்டும் நாளைக்கு, தூக்கி போட்டு மிதிக்கிறேன் அவனை. நீ காலையில சீக்கிரம் வந்துடு. சரி மகன்.
நீ உள்ள போய் உட்காரு, நான் தான் வந்தறேன். சரி சீக்கிரம் சார், டைம் ஆயிடுச்சு. வண்டி கிளம்ப போகுது, சீக்கிரம் வாங்க சார். வந்தறேன் வந்தறேன். ஹலோ முதலாளி, நான் தான் ஹரி பேசுறேன். என்ன ஹரி, இந்த நேரத்துல எதுக்குடா போன் பண்ற? முதலாளி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சீக்கிரம் சொல்றா முதலாளி. நம்ம கடையில இத்தனை நாள் மருந்து மாத்திரை எல்லாம் காணாம போயிருக்குல்ல, கணக்குல கூட குறைஞ்சிருக்கும்ல முதலாளி? ஆமாடா, எனக்கு அந்த குழப்பம் ரொம்ப நாளா இருக்குடா. ஆமா, அது எதுக்குடா அந்த நடுகிராத்திரில போன் பண்ணி சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல முதலாளி, இத்தனை நாளா நானும் கிரியும் தான் நம்ம கடையில மருந்து மாத்திரை எல்லாம் திருடணும். ஆடா அயோக்கிய திருட்டு களவாணி பசங்களா! டேய் ஹரி, யோ வாய முடிய, நான் உன்னை திட்ட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, ஒரு வாரத்துக்கு ஒன்றால தூங்க முடியாது. இங்க வேற, அது மட்டும் இல்ல, நீ குடும்பத்தோட பழனி போயிருந்தில்ல, அப்ப உங்க வீட்லயே நாங்க ரெண்டு பேரும் ஆட்டை போட்டோம் தெரியுமில்ல. அது மட்டும் இல்ல, நீ சரக்கு அடிச்சுட்டு மிச்சம் வச்சிருந்திய பாட்டிலு, அதுல நான் சுச்சா போய் வச்சிருந்தேன், வந்தோன்ன குடிச்சியா, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஹரி நீ வாடா, நீ நாளை கடைக்கு வாடா, உன்னை உண்டு இல்லைன்னு பண்றடா, வாடா நீ. யோ, நாளை காலைல கடைக்கு வர்றதுக்கு நான் உன்ன மாதிரி கேன போய் நினைச்சியா? யோ, நான் இங்க இருந்து ரொம்ப தூரம் கிளம்பிட்டேன், யார் நினைச்சாலும் என்னை பிடிக்கவே முடியாது, நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கடா, கேன கூ கூ கூ. The number you are calling is either switched off or not reachable at the moment. Please. தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்சமயம் முதலாளி, நான் இப்பதான் டாக்டர் வீட்டுக்கு வந்தேன், டாக்டர் இப்பதான் வந்தாரு. டே கிரி, கேன கூவே முதலாளி. இந்த நடு ராத்திரில எந்த டாக்டரா இருப்பான்? பொய் சொல்றதுக்கு முன்னால கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா முதலாளி? இத்தனை வருஷமா என் கடையில வேலை செஞ்சுட்டு நான் குடுக்கற சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு மருந்து மாத்திரை ஆட்டே போட்டிருக்கீங்களா முதலாளி? லட்சக்கணக்காவா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. டேய், உன் கூட்டு கலவானே ஹரி ஒரே போன்ல எல்லா உண்மையும் சொல்லிட்டாண்டா. நீ எந்த ஏரியாவில இருந்தாலும் சரி, உன்னை புடிச்சு உன் சூத்தாம்பட்டையில ரெண்டு போடல, என் பேர் அழகப்ப இல்லடா. கிட்ட கூவ, ஏ குரட்ட கூவ, ஏ முட்டா கூவ, என்ன பண்ணுவ நீ, என்ன பண்ணுவ? லட்சம்லடா கோடி, நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, என் சம்பளத்துல கட் பண்ணிக்க இல்ல கேடு கட்ட கேள கூ கூ கூ. வணக்கம் மேடம். உட்காருங்க. நீங்க பிரபா மெடிக்கல்ஸ் ஓனர் மிஸ்டர் அழகப்பன் தானே? ஆமா மேடம். சார் சொன்னாரு உங்க கடையில வேலை செஞ்ச ரெண்டு பேரும் ஒரே நாள்ல எஸ்கேப் ஆயிட்டாங்கல்ல? ஆமா மேடம். இதான் மேடம் அவங்களோட போட்டோ. பார்க்கும் போதே களவாணி பசங்கன்னு தெரியுது. நீங்க எப்படி இவங்களை வேலைக்கு சேர்த்தீங்க? அது வந்து அவங்க சம்பளம் இது. சரி சரி, என்ன காணாம போச்சு? நான் நல்லா செக் பண்ணிட்டேன் மேடம், எதுவுமே காணாம போல. ஆனா கடந்த ரெண்டு வருஷமா எனக்கே தெரியாம என் கடையில மருந்து மாத்திரையில ஆட்டை போட்டுருக்காங்க மேடம். அப்படியா? ரொம்ப வித்தியாசமா இருக்கே. வேற ஏதாவது? நான் குடும்பத்தோட பழனிக்கு போயிருந்தேன் மேடம், அப்ப பார்த்து என் வீட்லயே ஆட்டை போட்டாங்க மேடம். அது எப்படி? முதல்ல எதுவுமே காணாம போகலன்னு சொன்னீங்க, இப்போ மேல இருந்து ஏதாவது பேட் ஸ்மெல் வருதா மேடம்?
இல்லையே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே ஏன் கேக்குறீங்க குடிக்கிற பிராண்டி பாட்டிலையும் குளிக்கிற டெட்டால் பாட்டிலையும் உச்சா போய் வச்சாங்க மேடம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது மேடம் ஒரு நாளைக்கு 10 தடவை குளிக்கிறேன் 15 தடவை வாமிட் எடுக்கிறேன் மேடம் இருந்தாலும் அந்த மூத்திர வாட என்ன சுத்தி சுத்தி வர்ற மாதிரியே ஒரு பீலிங் மேடம் இதை எப்படி நான் கம்ப்ளைண்டா எடுத்துக்கிறது ஒரு கலப்பட கேஸா கூட எழுதிக்கிறீங்க மேடம் சார் சொல்லிட்டாரு நான் பாத்துக்கிறேன் நீங்க போலாம் சரி அவங்கள விட்டுறாதீங்க மேடம் எப்படியாவது பிடிச்சிருங்க இவனுங்க எங்க போவானுங்க குட்டிங்களோட ஏதாவது லாட்ஜில் இருப்பாங்க பிடிச்சவனை கூப்பிடுறேன் போலாம் ஆ தேங்க்ஸ் மேடம் நடிக்காத ஒழுங்கா எங்க என்னத்த சொல்ல சொல்றீங்க எனக்கு ஏற்கனவே பிரஷர் அதிகம் சார் பிபி இருக்கா சார் ஆளை பார்த்தா 6 அடி இருப்பீங்க ஹாஸ்பிடல் பாட்டி 3 வேலைக்கு போடுங்க வேலை வேலைக்கு சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிரும் உன்னை போட்டா தாண்டா வேலைக்கு ஒழுங்கா சொல்றியா இல்லையா நீ இப்போ சார் துப்பாக்கி முதல்ல கீழே இருக்குங்க சார் சத்தியமா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஏதா இருந்தாலும் மனசு விட்டு ஓப்பனா கேளுங்க சார் என்னடா ஓப்பனா நீ கிளம்பு எனக்கு 10 நிமிஷம் வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன் சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல என்னை விட்டுருங்க பிளீஸ் ரவுடி சார் நீங்க அடிங்க வேணான்னு சொல்லல ஆனா எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது சார் டே ஹரி ஒரு மணி நேரம் அடி வாங்கினதுக்கே இவ்வளவு புலம்புறியே ரெண்டு நாள் என்னை வச்சு அடிக்கிறாங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அண்ணே சொல்றா நீங்க எப்படி நான் இங்க வந்தீங்க நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி தான் நானும் வந்தேன் சத்தியமா சொல்றனே நான் எப்படி வந்தேனே எனக்கே தெரியலனே நான் எப்படி வந்தேனே எனக்கு தெரியலடா அவுத்துட சொல்லுங்க சார் ஐயோ 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 நான் சொல்லுங்க சார் ஐயோ இவங்க ரெண்டு பேர் கண்ணையும் நோண்டி எடுத்துட்டு வந்து சேருங்க சார் 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 உண்மையை சொல்லிடுறேன் சார் திருநெல்வேலில இருந்து பாண்டிச்சேரிக்கு 2 பஸ் டிக்கெட்டு 20 பீர் பாட்டில் 5 பிரியாணி போட்டணும் ஆட்டோ செலவு காண்டம் செலவு ரூம் ரெண்டுன்னு மொத்தம் 40,000 ரூபா செலவாகி போச்சு 460,000 ரூபா தான் இருக்கு டேய் 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 மறுபடியும் மறுபடியும் எனக்கு பிரஷர் ஏத்தாதீங்க உண்மையிலே சொல்றேன் ஜி 460,000 ரூபா தான் கை இருப்பு ஜி மூடுடா டப்பா எங்கடா டப்பாவா அரிசி டப்பாவா டேய் இப்ப மட்டும் நீங்க உண்மைய சொல்லல ரெண்டு பேர் மண்டே செதறதேங்க மாதிரி செதஞ்சிரும் உங்களுக்கு டப்பா தான் வேணுமா பேக் வேணாம் இல்ல உங்க பேக் வச்சிட்டு நான் என்னடா பண்றது அப்ப உங்களுக்கு பேக் தேவை இல்ல டப்பாவே வேணும் உங்க பேக் வச்சிட்டு நானா நாக்க வலிக்கிறதா ஜி நான் ஒண்ணு சொன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிருவீங்க என்னடா நீங்க நினைக்கிறாலும் நாங்க கிடையாது ஜி நீங்க ஏதோ எங்களை தப்பா கெடுத்துட்டு வந்துட்டீங்க சார் நீங்க கேக்குற டப்பா எங்க கிட்ட சத்தியமா இல்ல நாங்க சோப்பு டப்பா பவுடர் டப்பா தேடுறவங்க நாங்க இப்ப சின்ன லெவல்ல தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டேய் நிறுத்துடா கூப்பிடுற அவன நான் கேக்குற டப்பா இவன் கிட்ட தான் காணாம போச்சு இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே நான் கூட எங்கேயோ இவனை இருட்டுல பார்த்த மாதிரி இருக்கு வீட்டுக்கு பைக்ல வந்தது நீதானே பயங்கரமான வேலைக்காரன்டா நீயே
சினிமாவுக்கு போற சின்ன கேப்ல அந்த பொண்ணோட என்ன ஆட்டம் ஆன இந்த வயசுல இல்லாம வேற எப்பனே இப்ப அந்த புள்ள எங்கடா இருக்கு எப்படி கரெக்ட் பண்ண அந்த விஷயத்துல என்ன ரொம்ப புகழ்றீங்க டேய் நிறுத்துடா நான் ரொமான்ஸா நவசரா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க டபார் டபார் கடைசியா கேக்குறேன் டப்பாங்கடா எந்த டப்பாஜி டேய் இவங்க மூணு பேருக்கு தண்ணி காட்டுங்கடா ஐயோ இந்த டப்பா பாத்தீங்களா டப்பாவை நீங்களே கையில வச்சுக்கிட்டு டப்பாவை காணா டப்பாவை காணான்னு எங்களை போட்டு அடிக்கிறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா டேய் டப்பா நான் இந்த டப்பாலடா இதே மாதிரி இன்னொரு டப்பா இதே மாதிரி எவ்வளவு டப்பா மெடிக்கல்ல இருக்கும் வெண்ணிலா ஃப்ளேவர் இப்ப ஆஃபர் கூட போட்டுருக்காங்களே ரெண்டு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ரெண்டு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஆமாமா மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும் டேய் இந்த டப்பாவோட மதிப்பு என்னன்னு தெரியுமா 55 ரூபாய் ஜிஎஸ்டி யோட 61 ரூபாய் டேய் இந்த டப்பாவோட மதிப்பு 1 கோடி 1 கோடியா இந்த டப்பா 1 கோடின்னு சொன்னா கேனப்பையோட நம்ப மாட்டான் ஜி எங்களை கடத்திட்டு வந்து வச்சிட்டு நான் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா டேய் நான் சொல்லல சும்மா நம்ம டப்பா வேவங்கிட்ட கூத்துட்டு டப்பா எங்கன்னு யூனிங் கிட்ட கேட்டுக்கிற ஆள் தான் வளர்ந்துக்கிறே தவிர இங்க ஒண்ணு வளரல உனக்கு டேய் இப்ப என்னடா பண்ண சொல்ற புரியல இன்னுமா புரியல நம்ம எல்லாரும் முட்டாள் ஆயிட்டோம் டேய் பீர் சாப்பிடுறியா ஆசைதான் காசு இல்லையே நல்லா பார்த்து சொல்லு இந்த டப்பா தானு இதே டப்பா தான் வீட்டுல இருக்கு சார் என்ன என்னைய மட்டும் சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் திருட சொல்லிட்டு நீ மட்டும் 1 கோடி ரூபாய் பொருள் ஆட்டை போட்டிருக்கிய இது உனக்கே நல்லா இருக்கா டேய் ஹரி 1 கோடி ரூபாய் பொருள் அந்த டப்பாக்குள்ள இருக்குன்னு எனக்கு எப்படிதான் தெரியும் போய் சொல்லாத போய் சொல்லாத தெரியாம தான் எடுத்து பியாக்கும் தம்பிய நல்லா ஏமாத்திட்டு இல்ல நீ மட்டும் வைக்கமாடா அன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் எடுத்து பையில வச்சுட்டு அண்ணன் சொல்லாம மறைச்சிட்ட 5 லட்சம் ரூபாய் பெருசா 1 கோடி ரூபாய் பெருசா ஜி என் கண்ணு முன்னாடி அவரை போடுங்க ஜி நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களா நாட்டுல இருக்கவே கூடாது போடுங்க ஜி போடுங்க நல்லா போடுங்க டப்பா இருக்கிற இடம் எனக்கு மட்டும் தான் தெரியும் யார சுடணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சுடுங்க சுடுங்க ராமா ஓவர் டப்பா எங்கடா டப்பா வீட்ல இருக்கு சார் வீடுங்கடா தென்காசியில இருக்கு சார் டேய் அங்க போய் ஏதா கோல்மால் கீல்மால் பண்ணீங்க இந்த குண்டு நெஞ்சில பாயும் சார் மண்டையில பாயும் டேய் வாங்கடா பட்டு ₹5 லட்சம் உனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் கட்டில் கடையில தான் வச்சிருந்தேன் ஐயோ கட்டில் கடையில வச்சியா அவ்வளவு வேலை காரி கொண்டு போய் பாடி உன்னை நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வாசல்ல செக்யூரிட்டியா நிறுத்துறேன் ஓடி போய் நீ ஓடலாம்னு வந்தே சாயந்தரத்துல 5 லட்சம் ரூபாய் வரல நீ இந்த வீட்டு பண்ணி ஓடு 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 வாங்க சார் பண் அம்மா அந்த 5 லட்சம் ரூபாய் யார் எடுத்துருப்பா ஒரு ஐடியா சார் சொல்லு எஸ்ஐ கீதா உங்க போன போடுங்க அவங்க தான் அதை கரெக்டா டீல் பண்ணுவாங்க வீட்டுல வேற எந்த பொருளும் காணாம போலியா பூட்டையும் உடைக்கலையா சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடுங்க சாயந்தரம் நானே உங்களுக்கு கால் பண்றேன் தேங்க்யூ சார் பூட்டை உடைக்கலை
வீட்ல வேற எந்த பொருளும் காணாம போகல. கண்ணா மேடம், இதே மாதிரி ரீசன்ட்டா ஒரு கேஸ் நம்ம கிட்ட வந்தது இல்ல? எஸ் மேடம், பிரபா மெடிக்கல் ஓனர் மிஸ் அழகப்பன் இதே மாதிரி ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டார் மேடம். 1 1 3 கரெக்ட் மேடம். அது கணக்கு. நீங்க ஆரம்பிங்கடா. டேய் எதிரா உன் வீடு? அதான் அந்த வீடு சார். சரி வா போலாம். சார் 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 வேணாம் சார், வேணாம் சார், நீங்க இங்கே இருங்க சார், நான் போய் அந்த டப்பா எட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல மான மரியாதை போயிரும் சார். உனக்கு என்னடா மான மரியாதை? வேணாம் சார், வேணாம் சார், 10 நிமிஷம் இங்கே இருங்க சார், நான் எட்டு வந்துடுறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், 10 நிமிஷம் சார், 10 நிமிஷம் சார், 10 நிமிஷம். சரி போ, 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். போ சீக்கிரம் வா. டேய் நில்றா சார். டேய் உன்ன சொல்லல, நீ போற. ஜி ஒரு கோடி ரூபாய் மேட்ரு பார்த்து செய்யணும். அண்ணன் மட்டும் தனியா போறாரு, நானும் கூட போயிட்டு. என்ன கிரி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மேடம். 5 லட்சம் ரூபாய் கையில கிடைச்சா கண்டிப்பா நீ நல்லா தான் இருப்ப. 5 லட்சமா? என்ன 5 லட்சம்? மேடம் பயங்கரமா நடிக்கிறான் மேடம். திருட்டு கம்மநாட்டி, உனக்கு நடிப்பெல்லாம் வருமா? மேடம் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எதுக்கு வீணா என் மேல பழி போறீங்க? என்னடா உனக்கெல்லாம் மரியாதை? எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். உனக்கு மரியாதை வேணுமா? சரி உன்னை சுட்டுட்டு அப்புறமா மரியாதை உன் மைண்ட் வாஸ் என்ன கேட்டுருச்சு? அவ்வளவு சத்தமா வா, நான் யோசிச்சேன். வா வாடா. எங்க என்ன ஏன போட்டு விட்டேன்? நோ ஜீப் போயிச்சு, வா போய் ரிலாக்ஸ் ஆ டீ குடிக்கலாம். டேய் இவன் ஒருத்த வண்டி எடுங்க. முதல்ல 5 லட்சம் ரூபாய் சொல்லட்டும், சொல்லலன்னா நீ பாத்துக்கோ. இன்னைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்ல, அதனால உங்க கூட ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம்னு பாக்குறேன். மேடம் வெளியில வெயிலா இருக்கு, உள்ளே கேரம் போடலாமா? உள்ள சீட்டு விளையாடலாம். கண்ணா மேடம் இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமே. உடம்பு ஃபுல்லா எண்ணெய தேய்ச்சி சுடுதண்ணி காய வச்சு புளிமார்க்கு சேக்க அப்படியே முதுகுல தேய்ச்சி மசாஜ் பண்ணுங்க. சூப்பரி. அப்படியே 2 குவாட்டரும் கோழி பிரியாணியும் காம்பினேஷன் அள்ளுது மேடம். கோழி காம்பினேஷன். சித்ரதரோட என்ன அடிக்க வைப்பீங்க உங்கள? மேடம் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்றாரு. அவருக்கும் இன்னைக்கு வேலையில போல இருக்கு. கண்ணா தண்ணி கொடு. சார் சொல்லுங்க. நீங்க திருடினது யார் வீடு தெரியுமா? இருட்டுல ஒண்ணும் தெரியல, யார் வீடு? இன்ஸ்பெக்டர் செங்கல்வராயன் வீடு. உங்க கதை இன்னையோட க்ளோஸ் தான். இன்ஸ்பெக்டர் செங்கல்வாயன் வீடா? ஐஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன் சார், பணம் தானா கைக்கு வந்துடும். ஐஸ் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு திருப்பி கால் பண்றேன். தேங்க்யூ சார். மேடம் ஐஸ் ஆர்டர் பண்றதா பண்ணிருக்கீங்க, கப் ஐஸா இல்லாம குச்சி ஐஸா சொல்லுங்க, சப்பி சப்பி சாப்பிடலாம். குச்சி ஐஸ். ஆமா மேடம், ஆளுக்கு 2. கண்ணா மேடம் கொடுத்துறேன், மேடம் கொடுத்துறேன். பணம் எங்கடா இருக்கு? பாண்டிச்சேரியில இருக்கு மேடம். பாண்டிச்சேரியா?
பழகனாச்சே. யார் அது சேவலுக்கு சேவிங் பண்ண மாதிரி இருக்கா? அண்ணாச்சி பேர் அழகப்பன், இங்க தென்காசியில மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. மெடிக்கல் ஷாப் ஓனரா? அவருக்கு இங்க என்ன அட, இந்த மாதிரி படம் ஓடுற தியேட்டராச்சா வாசல்ல கடை போட்டா நல்ல வியாபாரமாக நினைச்சு வந்திருக்கியா? நீ வரும்போதே நான் பார்த்தேன், அந்த 10 மணி பாயவிரி போஸ்ட வாயை விரிச்சு பார்த்துட்டு வந்தேன். என்ன விஷயம் அண்ணாச்சி? கடையில வேலை செஞ்ச ரெண்டு பேர் கைவிஷ்டானாச்சி. பொண்டாட்டி மேலையா? கல்லாவல அண்ணாச்சி. ஐயோ, ரெண்டையும் பத்திரமா பாத்துக்கணியா? எப்ப வேணாலும் எஸ்கேப் ஆயிடும். அதுக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்லயா போயிருக்கணும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அண்ணாச்சி. இருந்தாலும் போலீஸே உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு, அதான் உங்களை பாத்துட்டு போலாம். போறீங்க? பாண்டிச்சேரியா கிடைச்சிருச்சா? சரி சரி சரி, நீ வந்து Good girl. டேய் பணம் கிடைச்சிருச்சாமா? ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப வண்டி ஸ்டேஷன் போடவா? வேணாம் வேணாம், ஸ்டேஷனுக்கு வேணாம். அப்ப வேற எங்க போறது? மேற்கு தொகுதிக்கு விடு. எனக்கு பயமா இருக்கு பாப்பா. ஐயா வந்துட்டாரு பாப்பா. என்ன பயமா இருக்கு பாப்பாவுக்கு? பாப்பாவுக்கு என்ன? பாப்பா உள்ள போய் தாப்பா போட்டுக்குச்சு. பாப்பா தாப்பா போட்டுக்குச்சா? பாப்பா சும்மாரு பங்கு. நான் பாப்புல வந்திருக்கே. மாமா ரெண்டு நாளா கவர்னர் கூட டிராவலிங் போயிருந்தாண்டா. அழுகுது இந்த கண்ணு, ஏன் கலங்குது? ஏன் குறைச்சல இல்ல உனக்கு? கொஞ்சத்துக்கு மத்ததுக்கெல்லாம் மட்டும் நீதான் வேணும், நீ மட்டும் வேணும். ஆனா நீ செய்யறது எல்லாம் உன் பொண்டாட்டிக்கு தான். என்னாச்சுடா பங்கு? உனக்கு ஆசை வந்தா கொண்டு வந்து வைப்ப, வேலை முடிஞ்ச உடனே எடுத்துட்டு போயிடுவல்ல. என்னது என்ன வச்ச என்ன எடுத்துட்டு போனேன்? சீரியல் பார்த்து செட்டியா பேசுற நீ? என்ன நடிப்புடா சாமி? உலகத்துல ஒன்ன மாதிரி நடிச்சு நான் யாரையும் பார்த்தது இல்ல. 5 லட்சம் ரூபாய் குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டல. ஏண்டி நீ தாண்டி வாங்கி பீரோல வச்ச? அப்ப பீரோல வச்ச பணம் எங்கயா? என்னது பணத்தை காணுமா? டேய் எஸ் மேடம். என்னடா ரொம்ப குனியற? உங்களை ஓவர்ல பண்ணாம வந்த மேடம். மரியாதையா வீட்லயே இருக்கணும். இங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல எங்க திருட்டு போனாலும் உங்க ரெண்டு பேரையும் குளிச்சு தொங்க விட்டுரு. உன்னத்தான் சொல்றாங்க. பணத்தை ரெடி பண்ணி ஓனர் கிட்ட கொடுத்துட்டு வேலையில சேர்ந்துக்குங்க. சரி மேடம். தேங்க்யூ மேடம். மேடம் பங்கஜத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? பங்கஜம் உனக்கு சம்பந்தம் இல்ல, அவ எனக்கு தான் சம்பந்தம். என்ன சார் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, பணம் காணா போச்சு. அதத்தான் சார் நானும் சொல்றேன். 5 லட்சம் ரூபாய் காணாம போச்சு, அது திரும்ப நம்ம கைக்கு வந்துருச்சே. லாஜிக் கரெக்டா இருக்கே. உன் மண்டையில ஏதாவது இருக்கா? அந்த 5 லட்சம் வேற, இந்த 5 லட்சம் வேற. அது அந்த வீட்டுல போயிருச்சு, இது இந்த வீட்டுல போயிருச்சு. இதெல்லாம் சொல்ல முடியும்? ஓ இப்பதான் சார் புரியுது. அப்பாடா புரிஞ்சுகிட்டாடா. ஆனா ஒண்ணு புரியல சார். புரியுது புரியுது புரியுது. உண்மையிலேயே புரிஞ்சதா இல்லையா?
புரியுது சார், இப்பதான் தெளிவா புரியுது. ஆமா, பணம் எப்படி காணாம போச்சு? ஐயோ டேவ, மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறாடா. அந்த அஞ்சலச்சி எப்படி காணா போச்சோ அதே மாதிரிதான் இந்த அஞ்சலச்சியும் காணா போச்சு. பூட்டின வீடு பூட்டின மாதிரியே இருக்கு. போலீஸ்கார வீட்டுல பணத்தை காணும். ஓகே ஓகே சார், புரியுது. நீங்க போன வைங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரே நேரத்துல திருடி இருக்கீங்க,
இன்ஸ்பெக்டர் சின்ன வீடு வச்சிருக்காருன்னு எங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு மாட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி சின்ன வீடு ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு போர்டு மாட்டிருந்தா நாங்க அங்க போறோம். கண்ணா போடுறா. ஒரு அஞ்ச குடுத்துட்டு இன்னொரு அஞ்ச அப்படியே அமுக்கிடலான்னு பாக்குறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படிரா தெரியுது? நாச்சியார் படத்துல வர்ற ஜோதிகா மாதிரி சூப்பரா இருக்கீங்க மேடம். மேடம் உங்களை கிண்டல் பண்றா மேடம். போடா. ஸ்டாப் இட் ஸ்டாப் இட், நிறுத்துங்க மேடம். ஏதா இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் விட்டு அடிங்க மேடம். நீங்க கேக்குற கேள்விக்கு நாங்க யோசிச்சு பதில் சொல்ல வேணாமா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. மறுபடியும் முதல்ல இருந்து போடா. அதுல இல்ல இதுல. Thank you மேடம். குடுத்துறேன் மேடம், குடுத்துறேன் மேடம். இந்த வாரம் காம பிசாசா சொல்லவே இல்ல. வணக்கம். என்ன சுருக்கிட்டீங்க? குஞ்சுமணிய குஞ்சுன்னு கொஞ்சிறது இல்ல, அந்த மாதிரிதான். டேய் வெளியில சுத்தமா தானே வச்சிருக்கீங்க? ஆமா அண்ணாச்சி. அப்புறம் என்ன கால்ல எதையோ மிதிச்ச மாதிரியே மூஞ்ச வச்சிட்டு இருக்காரு அண்ணாச்சி. மரியாதை மரியாதா வச்சிருக்கீங்கடா, குடுங்கடா. பாக்கெட்ல தான் இருக்கா பாருங்க, கேக்குறாருல. இப்ப என்னதுக்கு கோபப்படுறீங்க? எதுக்கே ஆள துரத்திட்டு இருக்க? ஓ ஆளுகளை நான் துரத்துறேன்னா? இந்த கண்ணு தெரியாத திருட கூட்டு போனா சந்து கடைசி அடையெல்லாம் சாவியை விடுவானா? அந்த மாதிரி வந்து என்கிட்ட விடுறல தொங்கானா கொடுக்க. அண்ணாச்சி அந்த போலீஸ் சொல்றது கரெக்ட் தான். என்னடா தயிர் கரெக்ட்? எங்களை தொடர்ந்து வேற போலீஸ், இவரு வேற போலீஸ். டேய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. டேய் உனக்கு தான் ஒண்ணுமே தெரிய மாட்டது, பின்னாடி பார்த்து பார்த்து உனக்கு எனக்கு தெரியாத எந்த போலீஸ்னே. டேய் முட்டாக்கு, சூவ மூட்டு சும்மா இருடா. ஏன் கத்துறீங்க, எது கத்துறீங்க? முதலாளினா உண்மையா சொல்ல கூடாதா? வா, நான் என் வேலையை ராஜினாமா பண்றேன். இந்தா உங்க துப்பாக்கி. டேய் துப்பாக்கி இருக்கடா. உனக்கு விஷயம் தெரியாது, சும்மா இரு. குமாரே நம்மள டிஸ்டர்ப் பண்ணது வேற போலீஸ், இந்த போலீஸ் வேற. தப்பு பண்ணனோ கூட்டு வந்து நோண்டறத விட்டுட்டு பப்பாளி மாதிரி அப்பாவியா இருக்கிற கூட்டு வந்து பிதுக்கி நிக்கிறீங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச ஆகணும். அந்த ஏழாறுல என்ன நடந்தது அந்த இடம் எடுத்து சொல்லி தொலைங்கடா. இந்த மாதிரி டப்பாவை திருநெல்வேலியில எங்க பார்த்தாலும் நீ கண்டு கூடாது. எதுக்கு என்னாச்சு ரெண்டு பேகு? இந்த அஞ்சு உன் பெரிய வீட்டுக்கு, இந்த அஞ்சு உன் சின்ன வீட்டு. அப்படி இந்த டப்பாக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? நீ ரொம்ப பேசுற. என்னன்னு சொல்லுவ, ஆனா நீ எங்க போய் மைக்க புடிச்சு உளறி வச்சிருக்க. கிளம்பு கிளம்பு. இப்படி தெளிவா போட்டு காட்டினா புரிய போகுது. அண்ணாச்சி இந்த போலீஸ் கொஞ்சம் விலங்கமானவன் தான், உங்க பழைய ஸ்டைல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேளு அண்ணாச்சி. கண்ண இருக்குடா அண்ணாச்சி. சத்தியமா இப்ப கூட நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. அந்த மெடிக்கல் ஷாப் வேலை செய்யற பசங்க அரிகிரி எதுக்கு வாள் துரத்திட்டு இருக்கு? அரிகிரியா? யார் அவங்க? பாருடா இந்த பாரு, இந்த கர்ணனுக்கு கவசம் குண்டல மாதிரி இந்த காகிச்சட்டை ஒன்னு காப்பாத்திட்டு இருக்கு. இல்லன்ற மகனை உன்னை போட்டு தள்ளிடும் ஞாபகம். அந்த எஸ்ஐயும் கான்ஸ்டபிள் தான், அரியும் கிரியும் வச்சுட்டு மூணு நாளா சுத்திட்டு இருக்காங்க. தெரிஞ்சிச்சு இல்ல? போன போடு 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 போடு. புடிச்சு வச்சிருக்கிறது அவன்கிட்ட என் பொருள் ஒன்னு மாட்டிட்டு இருக்கு. அதனோட விலை தெரியுமா உனக்கு? 1 கோடி ரூபா. சொல்லுங்க சார். யாருகிட்ட சார்? மேடம் போன் உங்களுக்கு. யாரு? இன்ஸ்பெக்டர் சார். ஹலோ சார். அப்போ நீ ஒரு 5 லட்சம் ரூபா எடுத்துருக்குற, என்ன ஏட்டிக்கு புட்டியா தலையாட்டுற? அப்ப எடுத்துருக்க இன்ஸ்பெக்டரோட சின்ன வீட்டுலயா? இல்ல இன்ஸ்பெக்டரோட பெரிய வீட்டுல. பெரிய வீட்டுல எடுத்தது நானு. இல்ல நானு. அப்ப நான் எடுத்தது இன்ஸ்பெக்டரோட சின்ன வீட்டுல. டப்பாவி நீ சரியான கேடினே. 2 வீட்லயும் 5-5 லட்சம் ரூபா எடுத்தது நான் தானே, என்னைய மட்டும் போட்டு விட்டுல. இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன சொல்ல பேசாத. நான் மட்டும் இந்த தென்காசி வீதியில பிச்சைக்கார மாதிரி தெரியணும், நீ மட்டும் 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு நல்லா ராஜா மாதிரி வாழணும். இனிமேல் என்கிட்ட பேசாதானே. டேய் டேய் ஹரி ஹரி ஹரி, உங்ககிட்ட பேசாட்டி இப்படி. அன்னைக்கு இவங்க என்னை அடிக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தானே இருந்த? நான் தான் 5 லட்சம் ரூபா எடுத்துன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன என்ன அவங்க காட்டு காட்டுன்னு காட்டினாங்க, நீ சும்மா தானே இருந்த? உண்மையிலே நாங்க போலாமா மேடம்? பயமா இருக்கா? இல்ல இல்ல சும்மா கேக்குறோம். மறுபடியும் இந்த மாதிரி உங்களை பார்த்தேன், நான் பேச மாட்டேன், கண்ணா தான் பேசுவான். போன அவகிட்ட கூட. யாருகிட்ட சார்? எஸ்ஐ கிட்ட கூடியா?
மேடம் உங்களுக்கு தான் ஃபோன். யாரு? இன்ஸ்பெக்டர் சார். ம் ஓகே மேடம். சார் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அப்படி என்ன வேலை பார்க்குற நீ? ஓ மிஸ் கால் இருக்கு. சாரி சார். சாரி. லோ பேட்டரி அதான் சைலண்ட் மோட்ல போட்டிருந்தேன். சரி சரி அவங்கள விட்டுரு. அப்ப 5 லட்சம்? அது செல்லாத நோட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சார் நான் உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதெல்லாம் ஒரு மனங்கட்டி வேணாம். அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே விட்டுட்டு நீ ஸ்டேஷனுக்கு வா. சரி சார். ஓகே. சொல்லிட்டேன். ஒரு தடவை தான் சொல்லுவேன். ஒரு தடவை சொல்லிட்டு இருக்க மாட்டேன். போ. என்ன பாக்குற? காம பிசாசு. மூணாவது ரயில்ல பிட்டு வந்துட்டு பாத்துட்டு போறியா? அப்ப கிளம்புறது. முதல்ல இந்த ஊரை விட்டு ஓடினுங்க. அடி வாங்க முடியல. ஆட்டோ ஆட்டோ போலாம் போ. உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. சில்லற வச்சிருக்கேன். கட்டிங் கட்டிங் போடலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன். காசு இருக்குமாடா? போற வழியில பாத்துக்கலாம். ஹலோ, யார் யானிக்கு? ஓய், இது சேர் ஆட்டோ இல்லங்க, பர்சனல் ஆட்டோ. பெரிய மிஸ்ஸா போற உள்ள இறக்கி விட்டியா? அவனுக்கு போலீஸ்காரன் யாருன்னு காட்டணும். தெரியாம நீ பாத்துக்க. எஸ் சார். நிறுத்துங்க. அவரே கொஞ்ச நேரம் அடிங்கயா. அண்ணே வாணே, நீ கொஞ்ச நேரம் வந்து அடிவாங்க. அவருக்கு எல்லா பங்கு இருக்கு. பெரிய மிஸ் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்ணோம். கேட்டுக்கங்கயா, நல்லா கேட்டுக்கங்க. எல்லா பங்காளி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுன்னு சொல்றானுங்க. இப்ப என்ன பண்றது? உள்ளவா முட்டமாடி வடகம். இந்த ரெண்டு பேர்ல யாருன்னு சொல்லு. உன் அப்பாவா? அல்ல, இது நம்ம மேட்ரு இல்ல, என் மேட்ரு பர்சனல். நீ ஒண்ணும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த மேட்ர நானே உங்கள்ட்ட சொல்லியிருக்கணும், பட் ரெண்டு மூணு நாளாக பிஸியா இருந்துட்டேன், அதான் சொல்ல முடியல. உங்க பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல மண்டபமா பாருங்க, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். என்ன நான் சொல்றது? பெரிய போலீஸ் பட்டாளம், மாஃபியா கேங்னு பெரிய கூட்டமே இருக்கியா? எங்க ரெண்டு பேத்துக்கு ஏதாவது ஆச்சு, நீங்க யாரும் உயிரோட ஊர் போய் சேர மாட்டீங்க. ஜாக்கிரத. என்னடா பாக்குற? எங்க விருமலியா கை நீட்டி பேசுறியா? பாத்தியா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எங்க ஆளுங்க வந்துட்டாங்க. நில்றா, எங்க போற? உள்ள போ.
உள்ள போ. என்ன வேணும் அண்ணா? ஆட்டோ காசு கொடுத்தா நான் போயிருவேன். ஆட்டோ காசு இவன ஆட்டோ காரன். நீங்க என்ன வேணும்? போடுங்க சார், இந்த பெரிய மியூசியம் முதல்ல போடுங்க 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 போடுங்க, நல்ல நெஞ்சில போடுங்க. ஏய் சூப்பர், ஏய் போடு போடு, வந்தா எங்கால வந்துட்டாங்க. நானே நாளால வச்சிருக்கேன், என்ன போய் உன் ஆளு. ஏய் யாரா அவன்? இவன் தான் கிரி. அடடா சச்சே, வா 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 வா, டப்பா எங்க சார்? நான் கிரி இல்ல, ஹரி. ஏய், அப்போ அவன் தான் கிரியா? ஆமா ஆமா. என்னடா அப்ப கிரி எங்க? என்னடா மூட்டை காட்ற? மூட்டைக்கு பக்கத்துல ஒரு புலி மூட்டை இருக்கு பாருங்க, அந்த மூட்டை தான். அட ஆமா. டேய், மூட்டைக்கு நடுவுல நான் மூச்சா போயிட்டு இருக்கியா? தூக்குடா அவனா. டேய் ஓடா கிரியா. ஆமா டப்பா, சைஸ்ல இருந்துட்டு ஏன் டப்பா வேண்டாம் எடுத்த? எல்லா லக்கேஜ் வண்டியில ஏத்த. ஏய், எனக்கு இவன் வேணும். எனக்கு கூட தான் ஸ்ரீ ரெட்டி வேணும். நானா அண்ணாச்சி, பேட்டி கொடுத்துருவா. சன்னி லியோனு, சனி லியோனை கொண்டு விட்டுட்டு இந்த சனி என்ன கூட்டு போ. ஏய், நான் யார் தெரியுமா? ஏய், இது பழைய டயலாக்டா? இந்த துண்ட எதுக்கு வச்சிருக்கேன் தொடச்சுக்க நினைக்கிறியா? கத்தனாங்கன்னா காதை முடிக்கதா? சவுண்டு நமக்கு ரொம்ப அலர்ஜி. டேய் சீக்கிரம் போலாண்டா, இனிமே தான் அவன் கத்துவான். ஏய் வாடா போடா. யாராவ காஞ்சனா அண்ணாச்சி? கண் பைட்டு காஞ்சனா அண்ணாச்சி. உன்னை தேடி வந்தாளா? ஆமா அண்ணாச்சி. ஆமா ஆமா, கருவம் முடிச்சவன. அவன் போட சவுண்டு நாலு பேர் வேலை விட்டு போயிட்டா தெரியுமா உனக்கு? டேவிட்டு முட்டா, டப்பா மட்டும் கிடைக்கிட்டான். டேய் டப்பா எங்கடா? ஆமா அண்ணாச்சி. டேய் டப்பா எங்கடா? என்ன கேட்டா? அநேகமா அது கிரிகிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிரி எங்கடா? கிரிய காஞ்சனா கூட்டிட்டு போயிட்டான். ஷோ, உன்னை தேடி வந்தவ அவனை எப்படிரா? அவளை போய் நான் இப்ப எங்கடா தேடுவேன்? அதுக்குள்ள இன்ட்ரோ விட்டுது அண்ணாச்சி. அது இன்ட்ரோ இல்ல அண்ணாச்சி, என் போனோட ரிங்டோன் அண்ணாச்சி. ஐயோ இதுயாடா? ஆமா அண்ணாச்சி, நான் அந்த அண்ணாச்சியோட மிகப்பெரிய ஃபேனு. தலைமை ரசிகர் மன்றத்தோட செயற்குழு உறுப்பினர் அண்ணாச்சி. வாழ்க்கையில அவர் மாதிரி பெரிய ஆள் ஆகி ஹன்சிகா தமனாவோட டான்ஸ் ஆனுங்கிறத என்னோட லட்சியம். அதுக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன். பேசு. ஹலோ ஹலோ ஹரியா, நீ காஞ்சனாவா? இல்ல. அப்ப நீ எதுக்கு போன் எடுத்த? நீ எதுக்கு போன் பண்ண? நான் காஞ்சனா கிட்ட பேசணும். நான் ஹரி கிட்ட பேசணும். போன காஞ்சனா கிட்ட கொடு. நீ போன் ஹரி கிட்ட கொடு. டேய் அவிட்ட பேசி கிரிய வர சொல்லு. நான் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன், நீங்க பேசுங்க. டேய் நான் என்னடா பேச போறேன்? அவட்ட நீங்க பேசுங்க நினைச்சு, எனக்கு வேணாம். நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. படம் காட்டு எனக்கே ஸ்டூடியோ ஏத்துறாளடா. ஏத்துறாளா? ஏத்துறாளா? அவளுக்கு பிடிச்சி போட்டா இப்படிதான் ஏத்துவா. நீங்க பயப்படாதீங்க அண்ணாச்சி, நீங்க பேசுங்க பேசுங்க. ஹலோ, நான் அண்ணாச்சி பேசுறேன். ஹரி எங்க? கிரி எங்க? எனக்கு ஹரி வேணும். எனக்கு கிரி வேணும். எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச். ஓகே. இப்ப என்ன பண்றது? இந்தியால ஆட்டோக பஞ்சம். ஆட்டோ இங்கமா போனோம். அப்பா புள்ளதாச்சிய கூட்டு வந்தா புள்ளையே பத்து ரூபா போல இருக்க. ஐயா
டேவிட் புள்ளா த்ரிஷா இல்ல நயன்தாரா நம்ம தியேட்டர்ல 75 நாள் ஓடுச்சு டேவிட் முட்டா இது புதுசா இருக்கே எந்த படத்துலயும் வரல இனிமே அடிக்கடி வரண்டா என் வாயில அ வேலன் வந்த வெள்ளக்காரியா இருப்பான்னு நினைச்சா வெயிட் பண்ண வைக்கிற வெள்ளக்காரியா இருக்கால தக்காளி வரட்டால வச்சுக்கிறேன் அண்ணாச்சி நான் சும்மா விசில் அடிச்சதுக்கே ஒரு வாரம் வச்சு செஞ்சா நீங்க எப்படி எல்லாம் பேசுனது அவளுக்கு தெரிஞ்சு வீடியோ எடுத்து வெப்சைட்ல போட்டு விட்டுவா என்னையா சொல்ற ஆமா அண்ணாச்சி சனி லியோனி ஃபேமிலி அண்ணாச்சி ஒரு ஆட்டோ வருது எவன்டா அவன் நடுக்காட்டுல ஆட்டோ ஓட்டுறவன் அதுவும் ஷேர் ஆட்டோ நம்ம ஆளு தானே டேய் வாட்டு 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 ஆட்டோ காசு இல்லையா அண்ணாச்சி பிசினஸ் பிசினஸ் ஆ ஏய் கிரி அனுப்பு முடியாது ஹரி அனுப்பு நீ முதல்ல கிரி அனுப்பு அப்புறம் நான் ஹரி அனுப்புற உன மாதிரி ப்ளூ ஷர்ட் போட்டவங்க சொல்றது எல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஏண்டா ப்ளூவ பார்த்தா தானடா தப்பு ப்ளூவ போட்ட கூட தப்பு உண்மையா பேசினா பொண்ணுங்களுக்கு பிடிக்காத அண்ணாச்சி இப்ப பேசுறேன் பார் ஏய் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணுமா என்ன அண்ணாச்சி டே பிசினஸ் தாண்டா ஆ டே எங்க விட்ட அண்ணாச்சி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பண்றீங்க நீங்க ஆ ஏய் ஒரே நேரத்துல நீ கிரி அனுப்ப நான் ஹரி அனுப்புற ம் ஓகே அண்ணாச்சி நான் போக மாட்டேன் அண்ணாச்சி ப்ளீஸ் அண்ணாச்சி ப்ளீஸ் அனுப்பாதீங்க அண்ணாச்சி ப்ளீஸ் கோ அண்ணாச்சி வேடா அண்ணாச்சி ப்ளீஸ் அண்ணாச்சி ப்ளீஸ் அண்ணாச்சி போடா அண்ணாச்சி ஐயோ வேணா நீங்க ஹரி அனுப்புங்க இல்ல கிரி அனுப்புங்க முதல்ல ஆட்டோ காசு கொடுத்து என்ன அனுப்புங்க ஏய் எல்லாத்துக்கும் தூக்காதீங்க இறங்கடா வரவன் நின்று போறான் அண்ணே இவள்ட்ட வந்து என்ன எப்படி காப்பாத்துனே நாளைக்கு தான் இன்சியல் போடுற மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே பிரிச்சுட்டேடா வாணே போ நீயாவது போய் சந்தோஷமா இரு போயா போ டேய் அண்ணனை பத்தி அங்க கேட்டு பாரு கிரி கிரி தான் ஏய் வாடா இறங்கயா நான் உன்னை தூக்குறது 9000 டீசல் போட்டு வரணும் சாரி சார் தூக்குடா அவன வாடா தூக்கு மேடம் மேடம் நான் உங்களோட பேரு மேடம் வாடா வா மெதுவா கா மேடம் ஆட்டோ தள்ளலாம் ஏய் டப்பா டப்பாடா டப்பா 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 எடுறா சீக்கிரம் டப்பா டப்பா பழைய விஜயகாந்த் படத்துல வர வில்லன் மாதிரியே பேசுறீங்க அண்ணாச்சி டப்பாவை கொடுங்கடா தாய ஆடிட்டு இருக்காங்க டேய் டப்பாவை கொடுங்கடா பாரு பாரு என்னடா இல்ல அண்ணாச்சி என்ன படம் ஓட்டுறவன் படம் காட்டுறியா நீ படம் கொடுத்து படம் பாக்குறவன்டா நான் படம் வாங்கிக்கிட்டு படம் காட்டுறப்ப சொல்றியா சொல்லவா அண்ணாச்சி சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அண்ணாச்சி உனக்கு எல்லாம் தெரியும் கிரி சொல்லிட்டான் சார் டப்பா டப்பான்னு சொல்றீங்க சார் ஆனா எந்த டப்பான்னு சொல்ல மாட்டேங்க சார் நீங்க கேக்குற டப்பா இந்த ஊர் மெடிக்கல் ஸ்டோர்ல எல்லா இடத்துல இருக்கு சார் அந்த மாதிரி ஒரு டப்பா கிடைச்சிச்சு நான் உங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் சார் இப்ப விட்டுருக்கேன் சார் உட்காந்து ஒண்ணு இப்ப வந்து கிடைச்ச உடனே கொடுக்குறேன்னு சொல்றான் பாரு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதா உட்காந்து ஒண்ணு போட்டோ தான் கிடைக்கும் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் வெளியே வந்துடும் சத்தம் இல்லாம சொல்லு
இவ்வளவு மெதுவா இல்லடா என்னாச்சு போன் கொடுறா நல்ல மாடல் தான் பண்ணு லாக் பண்ணிருக்க என்னாச்சு லாக்க அடுத்து கொடுறா இவன் வேற கோலம் போட்டுட்டு இருக்கா டேய் உங்ககிட்ட போன் இருக்குல்ல அதுலயே பண்ணிருக்கலாம்ல பேலன்ஸ் இல்ல அண்ணாச்சி நீ அங்கே நான் பாத்துக்கற ஹலோ முதலாளி நான் ஹரி பேசுறேன் முதலாளி டேய் எனக்கு தெரியும்டா நீ தென்காசியில தானே இருக்க என்ன தைரியம் இருந்தா எனக்கு நீ போன் பண்ணுவ இல்ல முதலாளி நம்ம குடோன்ல தான் இருக்க முதலாளி குடோன்லயா அங்கேயா அங்கேயா இந்த அஞ்சு நிமிஷத்துல வரண்டா ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாருங்களா எனக்கு தெரியாம எப்படி என் குடோனுக்குள்ள வந்தீங்க அண்ணாச்சி நீங்களா நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நீதான் லேட் உன் கடையில கை வச்சுட்டாங்க சொன்னல ஆமா அண்ணாச்சி இவங்களா பாரு ஆமா அண்ணாச்சி இவங்க தான் அண்ணாச்சி என் கடையில திருடுனவங்க இவங்க தான் அண்ணாச்சி டேய் நீ கீர மாத்து கீர மாத்துனா யூ டர்ன் போடு ஏண்டா எங்கிட்ட இருந்து டப்பா திருடி உன் கடையில வச்சு உங்ககிட்ட இருந்து டப்பா காணா போச்சுன்னு எங்கிட்ட வந்து சொல்லி அப்புறம் எனக்கே எங்கடா விட்ட அண்ணாச்சி தண்ணி 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 காட்டி நீங்கள இருக்கீங்களா இத்தனை வருஷமா எப்படி எடுத்தாராம் பார் எங்கடா விட்ட அண்ணாச்சி டப்பா 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 எங்க எந்த டப்பா அண்ணாச்சி சொல்றேன் ஏண்டா இப்படி இறங்கிட்ட நான் அந்த சொட்டைய சொன்னேன் ஆல்ரெடி அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கேன் என் பக்கம் திருப்பினால் திருப்பீங்களா சொல்லிடுறேன் அது என் மச்சாங்கிட்ட தான் இருக்கான் சுட்டுறாங்க இவனுக்கு மச்சா இருக்கேன் யாருக்கு தெரியும் ஏண்டா உன்ன கேட்டா இவன் இருக்குன்னு சொல்ற இவனை கேட்டா மச்சான்ட்ட இருக்குன்னு சொல்றான் இப்ப மச்சா வந்து யார சொல்ல போறான்னு தெரியல எனக்கு ஒரே ரோதனை ரோதனை ரோதனையா போச்சு டேய் எனக்கு என்ன வருதோ நானே பேசிக்கிறேன் நீ என்ன எடுத்து கொடுத்துட்டு இருக்க நீ சுமாரு எங்கடா விட்ட அண்ணாச்சி மச்சான போனை போட்டு வர சொல்லு மச்சான போன போட்டு வர சரி அண்ணாச்சி வெரி குட் வெரி குட் ஓடிட்டு ஹலோ மச்சான் நீங்க உடனே புறப்பட்டு நம்ம குடோனுக்கு வாங்க அந்த அரி கிரி ரெண்டு களவாணி பயலுகள இங்கதான் இருக்காங்க சீக்கிரம் வாங்க அண்ணாச்சி மச்சான் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு அண்ணாச்சி அது வரைக்கும் ஆர்லிஸ் கீர்லிஸ் எந்திரா ஓகே ஹார்ட் கீழே உட்கார்றா சரி போதும் நீங்க எனக்கு தெரியும்டா என்ன ஆள் தான் என் டப்பாவை எடுத்துக்குவ என்கிட்ட பணத்தையும் வாங்கிக்குவ என்ன தெரு தெருவா அலைவிடுவ கில்லாடி போலீஸ் ராணியா டப்பாக்கு பாலா என்ற கிடையாது உனக்கு ஒன்னு தெரியுமா நீ கொடுத்த 10 லட்சம் ரூபாய் திருட்டு போயிருச்சு யார் திருடுனா தெரியுமா இந்த ரெண்டு கூட்டு கலவாணிங்க தான் டேய்
எல்லாமே நீங்க தானடா தெரியாதனமா நடந்த திருட்டு இன்னும் என்னலடா பண்ணி வச்சிருக்கீங்க அட பாவிகளா என் மச்சான் வீட்லயே கை வச்சிட்டீங்களாடா ஆமா ரெண்டு வீட்லயே அதான்டா என் வீட்லயே என் மச்சான் வீட்லயே உன் மச்சானோட ரெண்டு வீட்லயே மச்சான் என்ன மச்சான் சொல்றாங்க இடையில ஒரு கேஸ் மாட்டினா புருஷனை கொன்னுடா ஃபீல் பண்ணா பாவம் அதான் வாழ்க்கை கொடுத்துட்டேன் இதெல்லாம் கண்டுக்காத மாப்ள ராஸ்கல் என் அக்கா கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு எஸ்கே போயிட்டான் என் கடையிலே 1 லட்சம் ரூபாய் ஆட்டே போட்டாங்க என்னாச்சு முதல்ல அக்கா படத்தை எடுத்து வைங்க நான் குடிக்கிற விஸ்கில உச்சா போய் வச்சிருக்கேன் என்னாச்சு உச்சா போய் வச்சிட்டாங்க முதல்ல ஏன் 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுங்க நிறுத்து என்கிட்ட இருந்து டப்பாவை எடுத்தல அது ஒரு 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 கோடி ரூபான்னு வச்சுக்கோயே அது பார்த்தா நான் அவன்ட இருந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆட்டை போட்டுருக்கு ஒன்னு 10 ஓனர் கடையில இருந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்திருக்க ஒன்னு 11 எங்க அக்கா படம் அட இருமா நான் ஏதோ உங்க அக்கா வச்சிருந்த மாதிரி விட்ட விட்டேன்றேன் வர இரு அப்புறம் இங்கிலீஷ் கார்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆட்டை போட்டுருக்க ஒன்னு 21 எல்லா கணக்கு கரெக்டா சொல்றீங்க கணக்கு போக வேண்டியதானே ஏன்டா என் கண்ணுல வரல விட்டு ஆட்டுற டேய் எங்கடா விட்டேன் அண்ணாச்சி இந்த இங்கிலீஷ் கறியில விட்டீங்க டேய் இல்ல அண்ணாச்சி இங்கிலீஷ் கறியில முடிச்சீங்க டேய் அந்த டப்பா மட்டும் என்கிட்ட கொடுத்தனு வச்சுக்கோங்க இவங்க எல்லார பணத்தை நான் செட்டில் பண்றேன்டா யாக்க படம் அதையும் கொடுத்துறேமா அண்ணாச்சி அப்ப ஏன் பணம் உனக்கு கொடுக்கற ஏரியா என்னடா கொடுத்துறீங்களா கொடுத்துறேன் அண்ணாச்சி வா 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 டேய் டேய் தூக்குடா எல்லாரும் ஒன்லி 50 நோ எஸ்கேப் கெட் அப் கெட் அப் கெட் அப் ஏதோ மறந்துட்டனே டேய் எல்லா லக்கேஜ் பேக்கப் பண்ணுங்கடா ஆ எத்தனை படத்துல பாத்துருக்கீங்கடா கழுத்துல கத்திய வச்ச கண்ணை இறக்குறோம்டா இறக்கி தொலைங்கடா ஏடுத்து வந்து என் வாயில துப்பாக்கி வச்சு என்னையே மிரட்டீங்களா முதல்ல என் பொண்ணு தொட்டவனை போடுறேன் அடுத்தது உங்க எல்லாரையும் போடுறேன் டேய் பசுமதி போடுறவன அந்த பக்கம் பார் என்ன இவ்வளவு திருப்பங்களா இருக்கு அக்கா போடுமா டேய் இருமா நீ உங்க அக்காவும் போறதே வேலைய வச்சிட்டு இருக்கீங்க ஏண்டா ஒரு இங்கிலீஷ் காருக்கு இருக்கிற பாசம் இந்தியனுக்கு எல்லாம் போச்சுடா நான் என்ன பேசிட்டு இருக்க நீ எதை வாட்ச் பண்ணிட்டு இருக்க வாட்ச் தான் நச்சி பாத்துட்டு இருக்க 3 2 1 இன்னைக்கு என்ன டேட் தெரியுமா என்ன உங்க பர்த்டே அட ஆமா மறந்து போச்சு இல்ல இல்ல நச்சி थैंक यू என்னடா இது? இங்க அண்ணாச்சி யாரு? அண்ணாச்சி தான் அண்ணாச்சி. ஓ. இதோ சைன் பண்ணுங்க சார். பர்த்டே விஷஸ் ஃப்ரம் Amazon சார். என்ஜாய் தி பார்ட்டி. என்னடா இதெல்லாம் என்னடா? ஐயோ. உப்பம் வந்து பார்த்தா வாசனை வராதுடா. ஆமா அண்ணாச்சி. இத சொல்ல விடுடா. ஆனா தப்பம் வந்து பார்த்தா நாருடா நாரு நாருடா. எல்லாரும் அமேசான்ல ஆர்டர் பண்ணுவாங்க நீ அமேசிக்கே உன்னை ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேடா இந்தாங்க வெட்டுங்க அண்ணாச்சி கொஞ்சம் நேரம் வரேன் அர்த்த ராத்திரியில் அருவாலால் கேக் வெட்டிய ஒரே அண்ணாச்சின்னு பேனர் அடிக்க போற அண்ணாச்சி ஏதோ ஒண்ணு குறையுதடா அண்ணாச்சி பர்த்டே பாட்டு அண்ணாச்சி ஆட என் ஆம்பளை அவையாரு நீயே பாடிடுறா சரி அண்ணாச்சி ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே நம்ம காவல் தெய்வம்
ஆக மொத்தத்துல இந்த கதையில ஒரு பொம்பளையும் பொம்பளையா இல்ல. ஏண்டா டேய், எல்லாரும் என்கவுண்டர் பண்ணிட்டியா? நீ பண்ணா அது ஒன் கவுண்டர், நான் பண்ணாதான் அது என்கவுண்டர். வணக்கம். தியேட்டர் ஓனர் இல்ல, நிறைய சினிமா பாப்பாருன்னு நினைக்கிறேன், அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இது நம்ம எப்படி டீல் பண்ண போறோம் மேடம்? இந்த கேங்ஸ்டர் கும்பலுக்கு ஏற்கனவே முன்விரோதம் இருந்தது, அதனால அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிட்டாங்க. அவங்களோட பார்ட்னரா இருந்த நம்ம இன்ஸ்பெக்டரையும் சுட்டுட்டாங்க. சிபிஐ என்கொயரி வரும், மீடியாவே பரபரப்பா இருக்கும், ஹோம் மினிஸ்டருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏறும். கொஞ்ச நாள்ல வேற ஒரு பிரச்சனை வந்ததும் இதை எல்லாரும் மறந்துடுவாங்க. தட்ஸ் ஆல். யப்பா அண்ணே, எல்லாரும் மேல கிளம்பிட்டாங்க, நம்மள எவனா சுட்டப் போறீங்க? வா வா. என்னாச்சு? வாடா வா வா அண்ணா, பாக்கெட்ல 10 பைசா எல்லாம் போட்டுக்க துணி இல்ல, வா வா அண்ணா. இங்க வர்றது எனக்கு அப்பா, தம்பி ஒழுங்காவே ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறான்பா. இல்லப்பா, அவன் போய் சொல்றான், நான் ஒழுங்காதான் போறேன். வந்துட்டியா? உதவாக்கற உதவாக்கற. ஊரெல்லாம் சுத்தியாச்சா? முட்டி வலிக்குதுன்னு மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்திருக்க மாட்டிய? கண்ட மாத்திரையை சாப்பிட்டு நான் சாகுறேன். குழம்பாதமா, சொல்றே ஒளிய எங்க செய்யற? நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? உன் அம்மா ரோசக்காரிடா. சரி சரி, பெரியவனே அந்த மாத்திரை டப்பா வேடுறா, எல்லாத்தையும் தின்னுட்டு இங்கேயே செத்து போயிடுறேன். இந்தா பாட்டி. நல்லா போறான். அரே இந்தா என்னிக்க. தேங்க்ஸ் அண்ணே. அப்பா அப்பா, பாட்டிதான் ஆச்சுப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, வந்து பாருப்பா. எனக்கு தெரியலப்பா, நீயே வந்து பாருப்பா. என்னாச்சா? போ வரேன். வா நான் பாப்போம். ஏமா கண்ணாடி போட்ட நாயிட்டப்பா. இந்த டப்பாவோட மதிப்பு 1 கோடி. 1 கோடியா? 1 கோடி ரூபாய். பசங்களை கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்புமா. மறக்காம அந்த மாத்திரை எடுத்து வச்சுக்கோப்பா. நான் மொத்தமா கொண்டு வரேன், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ.